ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆமாங்க, ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 2022 மாடலை பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். அப்படியே பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. I ain't play no games, I just do that's fact and I don't feel no shame. It's a mood you lack, I go crazy. Nah, but I ain't lazy. Track after track, I work on this shit daily. Pass me the jack, right as fuel, got me hazy. About to unpack all these dreams I've been chasing. I've got visions in my head, like memories after death. To be a legend instead of something you can forget. ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் 2022 மாடல். நம்ம எல்லாத்துக்குமே அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு சொன்னது பாதி பேத்துக்கு ஞாபகம் வர்றது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டுடைய ஹிமாலயன் தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதமான காம்படிட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, பட் நம்ம முன்னாடி இருந்தே அட்வென்ச்சர் அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வர்றது கண்டிப்பாக வந்து ஹிமாலயன் அப்படின்னு சொல்லலாம். ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் 6 விதமான கலர் ஆப்ஷனில் வந்து கொடுக்குறாங்க. நம்ம பார்த்துட்டு கூடிய இந்த கலர் கிரே கலர். கிரே கலர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ட்ரிப்பர் நேவிகேஷன் இல்லாத வண்டி, அதாவது அந்த ஆப்ஷன் வந்து இந்த வண்டியில் வந்து இருக்காது. நாங்கள் ஷோரூமில் விசாரித்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரிப்பர் நேவிகேஷன் அசிஸ்டண்ட்டோட வர வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்மி அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி வர்றதில்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப்பர் நேவிகேஷன் இல்லாத வண்டி தான் இருக்குது. வண்டியுடைய லுக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் அந்த விண்ட்ஷீல்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு தூக்கி கொடுத்துருப்பாங்க, பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டைலாகிற மாதிரிலாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. பின்னாடி கேரியர்லாம் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ நம்ம டூரிங் எல்லாம் போகும்போது பின்னாடி ஒரு பேக்கெல்லாம் வச்சு கட்டுறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு இதில் தான் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி சீட்டிங் பொசிஷன், ஸோ உட்கார்றவங்களுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள் வண்டி பார்த்திங்க அப்படின்னா 6 feet இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே மேட்சபிளாக இருக்கும். ஏன்னா ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும். இப்போ வாங்க வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வண்டியில் ஹெட்லம்ப் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹாலஜின் செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக எல்இடிஆர்எல் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க, பட் இருக்கிறதே அவ்வளோவா தெரியல, பட் சின்னதாக வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் டெயில் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அட்வென்ச்சர் பைக்கை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷனும் டயரும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது டெலஸ்கோபிக் ஃபோர் கூட கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வீல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 90x90 21-inch வீல் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க, வித் டிஸ்பிளே கூட வந்து கொடுக்குறாங்க. ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் டுவல் சேனல் ஏபிஎஸ்ஸாக வந்து கொடுக்குறாங்க. இதை சுவிச்சபிள் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது என்னென்னா நம்மளால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸாகவும் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதை நான் பின்னாடி உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். ரியரை பொறுத்த வரைக்கும் வீலோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 120x90 17-inch வீலோட வந்து கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்பிரேக் செட்டப்போட தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய இன்ஜின் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிங்கிள் சிலிண்டர் 4-stroke ஏர் கூல்டு இன்ஜின் அந்த வண்டியில் கொண்டு வந்திருக்காங்க. வண்டியோடைய சிசி அப்படின்னு பார்க்கும்பொழுது 411cc. வண்டியோடைய பவர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 24.3 BHP பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது 32 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். கியர் பாக்ஸ் செட்டப் பொறுத்த வரைக்கும் 5-speed கியர் பாக்ஸ் செட்டப்போட வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய மீட்டர் கன்சோலை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் வித் அனலாக் மீட்டர் கன்சோலோட வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒன்பே ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீட்டர் ஆன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் பேசிக்காக. ஃபஸ்ட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் வந்து ஸ்பீடோ மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் கிளாக் வந்து இருக்குது, டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டர் ரீடிங் வந்து இருக்குது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் மீட்டரில் பார்த்திங்க அப்படின்னா மோடு செட் அப்படின்னு ரெண்டு விதமான பட்டன்ஸ் வந்து இருக்கும். இதில் செட் அப்படிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய விதம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதாவது என்னென்னா ட்ரிப் ஏ, ட்ரிப் ஏவுடைய ஆவரேஜ் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ட்ரிப் பி, ட்ரிப் பியோட ஆவரேஜ், இந்த மாதிரி டீடெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த செட் அப்படிங்கிற பட்டனில் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மீட்டருடைய ரைட் சைடில் பாருங்கள், ஸோ அது வந்து உங்களுக்கு டேக்கோ மீட்டரை வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்திங்க அப்படின்னா ஃபியூவல் லெவல் இருக்கும். அதே மாதிரி கியர் பொசிஷன் இண்டிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா மல்ஃபங்க்ஷன் லைட் இருக்குது, பேட் இண்டிகேஷன் இருக்குது, ஏபிஎஸோட சிம்பிள் இருக்குது. ஸோ மீட்டரில் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ் பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 seconds பண்ணும்போது அப்படின்னா ஏபிஎஸோட சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகி எரியும். ஸோ ரியர் வந்து ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வந்து ஏபிஎஸ் வந்து வேலை செய்யும். ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்ஜின் கில் சுவிட்ச் இருக்குது, அசார்ட் சுவிட்ச் இருக்குது, அதே மாதிரி செல் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிட்சஸும் நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம்.
லெஃப்ட் சைடை பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் பாஸ் சுவிட்ச் இருக்குது, லோ பீம் ஹை பீம் சுவிட்ச் இருக்குது, இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது, ஹார்ன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. மிரரும் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மிரர் செட்டப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 220 mm வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோடைய வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 199 kg. வண்டியோடைய வீல் பேஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 1465 mm வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்துட்டிங்கன்னா 15 liters வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஓவரால் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டிங்க அப்படின்னா ஆவரேஜாக வந்து ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி வந்து நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக 25 அப்படிங்கிற தரமாகவே கிடைக்கும். ஆஃப் ரோடுக்குலாம் நீங்கள் ஓட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20-25 ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து மிட் ரேஞ்சில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் தாராளமாகவே வண்டியோடைய மைலேஜ் அப்படிங்கிறத. இப்போ வாங்க இந்த வண்டியை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓட்டுறதுக்குலாம் எப்படி இருக்குது, வண்டியோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டி நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஹைட், அதாவது இந்த வண்டி நீங்கள் ஹேண்ட் பண்ண அப்படின்னா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5.8 மேலே இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு முன்னாலுமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வண்டியோட ஹைட் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெவல் தான் வண்டி இருக்குது. ஸோ எனக்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5.58 feet இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு மேட்சு பார்த்தா இருக்குது. ஸோ நீங்கள் 6 feet இருந்தீங்க அப்படின்னா தாராளமே வண்டி வந்து உங்களுக்கு வந்து மேட்சாக இருக்கும். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் டூரிங்க்கு தான் உண்மையாலுமே இந்த வண்டி வந்து பக்காவாக வந்து ஆகும். ஹிமாலயனை பொறுத்த வரைக்கும் டூரிங்க்கும் சரி ஆஃப் ரோடிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது. அதே மாதிரி ஹேண்டில் பார்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி வாங்க இந்த வண்டி நம்ம வந்து ஓட்டி பார்த்துவோம். ஸோ ஆன் ரோட்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோட்டில் ஓட்டுறதுக்கு தான் வந்து சான்ஸ் கிடச்சிது. நம்ம ஆஃப் ரோடிங்கில் பின்னாடி இன்கேஸ் எனக்கு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ நம்ம ரோட்டை வந்து தாண்டிடுவோம், அந்த பக்கம் போயிடலாம். ஸோ எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உட்கார்றதுக்கு ரொம்பவே ஓரளவு நான் சொன்ன மாதிரி வந்து ரொம்பவே ஃபிட்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஹேண்டில் பார்ஸும் சரி, ஸோ பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஒரு பர்ஃபெக்டாக மேட்சாக பிடிக்கிறதுக்கு ஓட்டுறதுக்கும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஒரு 50 அந்த ரேஞ்சு தான் நம்மளால் ஓட்ட முடிஞ்சு. ஏன்னா அதுக்கு மேலே நம்மளால் வந்து போக முடியல சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால. நம்ம இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னா நான் வந்து ஒரு ஹைவேலையோ அதே மாதிரி ஆஃப் ரோட்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து ஓட்டி பார்ப்போம். அதே மாதிரி நான் சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஓட்டின மாதிரி நீங்கள் யாரும் தயவுசெய்து ஓட்ட வேண்டாம். வண்டியில் பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் டுவல் சேனல் ஏபிஎஸோட வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸாக வந்து மாற்றிக்க முடியும். ஸோ ஓட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்ம இந்த வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதை விட ஒரு ஆஃப் ரோட்டில் ஓட்டும் போது தான் வண்டியோடைய அந்த அட்வென்ச்சர் பைக்குக்கே ஒரு இதாக இருக்கும்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் வந்து வண்டியில் வந்து பிரேக்கிங்லாம் எந்தளவுக்கு இன்னும் சூப்பராக இருக்கா, அதே மாதிரி ஓட்டுறதுக்குலாம் எப்படி, சஸ்பென்ஷன் எப்படி எப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும். பட் நம்ம ஆன் ரோட பொறுத்த வரைக்கும் ஓகே, வண்டி வந்து பார்க்கும்போது ஆன் ரோட்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே வந்து பண்ணியிருக்கு. அதே மாதிரி சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டெலஸ்கோபிக் ஃபோர்க்கோட வந்து கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் மோனோசாக் சஸ்பென்ஷனோட வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த வண்டியை வந்து ஒரு லீனாக இருக்கிறவங்க ஓட்டுறதை விட கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்க ஓட்டினாங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சஸ்பென்ஷன் அதே மாதிரி ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெராட்டாக இருக்கும். ஏன்னா வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 199 kg வெயிட் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஃபேட்டான பர்சனுக்கு வந்து ஓட்டினாங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். ஆனால் ஓட்டும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா மிரர் மட்டும் பார்த்திங்கன்னா ஏதோ நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இன்னும் ஏதாவது மிரரை கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொஞ்சம் இது மணி நேரம் பண்ணிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா மிரர் அந்த அளவுக்கு ஒரு விசிபிலிட்டிஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓகே இருக்குது அவ்வளோதான் அந்த மாதிரி வந்து சொல்ல முடியும் நம்மளால். அதே மாதிரி வண்டியில் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 252,000 வந்து செல் பண்ணுறாங்க. ஆன் ரோட் ப்ரைஸ் அதாவது மொத்தமாக வெளியும் போகிறது 252,000 ரூபாய்க்கு வந்து வெளியில் வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக இந்த வண்டியை பற்றி இன்னும் நல்லா ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி போகிறேன். ஆஃப் ரோட் செக்மெண்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே. அதுக்கு முன்னே மிச்ச நாள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி அலால் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.